நிலமுகம் சுற்றுலா படம் இந்த பாடல்கள் பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது வரைக்கும் ஒரு நண்பர் சொன்ன மாதிரி ஊட்டியில போய் நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்காங்க. நண்பர் ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இது வரைக்கும் அந்த படங்கள்ல இல்லாத கோணம் எல்லாம் இதுவரைக்கும் இல்லாத கோணத்துல எடுக்கணும் முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே உண்மையில புரிஞ்சுது. அப்புறம் சுற்றுலானா சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் லொகேஷன் பார்த்து ஃபைல் பண்ணிட்டு இங்க எங்கெல்லாம் போய் எடுத்து அழகா இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் போவோம். அது மாதிரி சுற்றுலா போகணும்னு முடிவு பண்ற எல்லாரும் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இந்த வயட எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போவாங்க. அப்படி போக முடியாதவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல இன்ப சுற்றுலாவா இருக்கும்னு நம்புறேன். இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. சுற்றுலா படத்தினுடைய ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்து பெருமைப்படுத்திய நிகழ்ச்சியை பெருமைப்படுத்திய அண்ணன் ஆர் பி சௌத்ரி, எங்களுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஆரியூர் அண்ணன் ஆர் சரத்குமார் அவர்களுக்கும், மற்ற வேலையில் இருக்கிற அனைத்து இயக்குநர் பெருமக்களுக்கும், திரைப்படத்துறை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுலா படத்தை திரு ரவிக்குமார் வெங்கட் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இவர் அருமையான திரைப்படத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும் என்று அவர்கள் அறுபாடுபட்டார்கள். அதற்கு டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் ஒரு அச்சாணியாக இருந்து எல்லோரையும் இணைத்து சென்று சுற்றுலாவை உங்கள் மேல் உலாவ கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இந்த சுற்றுலாவை கண்டுகளிக்க விரைவில் திரைக்கு வர இருக்கிறது, உங்கள் வாழ்த்துக்களை பெற இருக்கிறது. நன்றி, வணக்கம். அரங்கத்தில் உள்ள அனைவர்களுக்கும் என் காலை வணக்கம். சுற்றுலா பட தயாரிப்பாளர் அவர்களுக்கும் குழுவினருக்கும் என் முதன் அன்பு கலந்த வணக்கம். இனிய பாடல்களை கேட்டோம், இனிய காட்சிகளை கண்டோம். இந்த சுற்றுலா படம் அமோக வெற்றி பெற கடவுளை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். சுற்றுலா பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்காரு. பரணி சார் ரொம்ப நல்லா பாட்டு பண்ணிருக்காரு. அந்த ஹீரோ ஹீரோயின் கண்டிப்பா நல்ல ஃபியூச்சர் இருக்கும். அந்த தேங்க்ஸ். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சுற்றுலா ஒரு இன்பமான படம். இந்த இன்பமான படத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு டைரக்டரும் ப்ரொடியூசரும் நிறைய துன்பப்பட்டிருக்காங்க. ஸோ அவர்கள் துன்பமும் இந்த படம் ரிலீஸ் ஆனவங்க மிகப்பெரிய இன்பமாக மாறணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பெஸ்ட் விஷஸ் டு மிஸ்டர் ப்ரொடியூசர் ஜெயக்குமார் அண்ட் டைரக்டர் ராகேஷ். ஏன்னா அது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். சுற்றுலா படம் வந்து இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் தமிழ் ஃபிலிம்ஸில் சுற்றுலா இந்த மாதிரி ட்ராவல் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ரீசெண்ட் டைமில் ஃபிலிம்ஸ் இல்லை. ஸோ லைக் இப்போது ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ராவல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கேன் ரொம்ப வருஷமாக. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் தமிழ் ஃபிலிமில் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் இல்லை. ஸோ அதேமாதிரி இந்த படம் வந்து ஒரு ட்ரெண்ட்ஸ் பண்ணணுங்கிறது நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா வரணும். ராஜேஷ் வந்து இஸ் வெரி டேலண்டட். ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும் அவர் எஃபர்ட் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்காரு. அவருக்கு இது வந்து நல்லா பிரேக்காக இருக்கும். இட்ஸ் அ டீம் ஒர்க். அண்ட் ரிச்சர்டும் மித்தனும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஒரு விஷயம் முக்கியமாக மறந்தது, ஆக்சுவலி டுடேஸ் ஹீரோ இஸ் மிஸ்டர் பரணி. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த மியூசிக் நல்லா வரும். மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை விட்டு ப்ரமோட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எப்பவுமே தியேட்டர்காரங்களை கடைசியாக தான் கூப்பாங்க. இவ்வளோ கும்பல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கு, பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய படம், பெரிய ஆர்டிஸ்ட் படம், அதை பற்றி தெரியல. சின்ன படங்கள் நிறைய ஜெயிக்குது, நல்லா கலெக்ட் பண்ணுது. ப்ரொடியூசருக்கு படம் எடுக்கும்போது ரிஸ்க் இருக்கலாம், பட் நாட் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ். அந்த மாதிரி படங்கள் வரும்போது எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம்.
நம்ம நினைக்கிறதோட ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. 3 வாரம் 4 வாரம் நல்லா போகுது. ஸோ இந்த சுற்றுலா மாதிரி நியூ வெஞ்சர், புது ஆர்டிஸ்ட், தியேட்டர் நல்லா இருந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்க முடியும். எங்கிட்ட தான் காசு வருது. தியேட்டர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் அப்புறம் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன். ஸோ சின்ன படங்கள் இந்த மாதிரி புது வெஞ்சர்ஸ் கண்டிப்பாக ஜெயிக்கணும். தியேட்டர் இந்த மாதிரி எப்பவுமே ஃபுல்லாக ஆகணும். ஃபுல்லானால் தான் எல்லா விதமான சினிமாவுடைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். அதனால இந்த மாதிரி புது படங்கள் ஜெயிக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வதிப்பார். பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து 4 பாடல்கள் ஆல்ரெடி ஒரு 3 பாடல்கள் பார்த்துருக்கேன். 4 பாடலுமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இதற்கு பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் பாடணுங்கிறது கிடையாது. பட் நான் ட்ராக் பாடியிருந்தேன் யாரோ யாரோன்னு சாங்கு. அதை டைரக்டரு வெங்கடேஷ் ஜெயக்குமார் சார், ப்ரொடியூசர் எல்லாருமே சேர்ந்து அந்த சாங் நீங்கள் பாடினது ரொம்ப நல்லாயிருக்கு, இதே வச்சுக்கலாம். சிங்கரை வச்சு மிக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் இதை நீங்கள் பாடினது நல்லாயிருக்கு, இதை வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து பரிச்சோடு பாடினார். அந்த சாங் நான் தான் பாடியிருக்கேன். அந்த சாங் இருக்கு பாடிட்டு பிடிச்சிக்கலாம். யாரோ யாரோ அடியும் நானும் யாரோ, யாரோ யாரோ அடியும் நானும் யாரோ, இதுவரை இதுபோல் நிகழ்ந்ததில்லை, நிகழ்ந்ததும் உடனே எழுந்ததில்லை, ஏதோ நடக்குது தெரியவில்லை, என்னால் நடக்குது புரியவில்லை, நெருங்கள் வழித்தூடி சேகரித்தாய், எப்படி என்னை தோழ்த்தாய், அழுக்காய் கிடந்த இருதயத்தை ஒற்றை நொடியில் நீ விழுத்தாய், யாரோ யாரோ அடியும் நானும் யாரோ, யாரோ யாரோ அடியும் நானும் யாரோ. கொஞ்சம் பதட்டமா இருக்கு, ஏன்னா இங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இவ்வளவு பேர் இங்க வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்காக நான் முதல்ல வந்து கடவுள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே இருந்தது வந்து எங்களுடைய ப்ரொடியூசர் சார் எம் ஜெயக்குமார், ரவிக்குமார், வெங்கட்ராமன், இவங்களோட ஈடுபாடு வந்து இந்த படத்துல ரொம்ப அதிகமா இருந்தது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பட் நான் பட்டுதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே சொன்ன மாதிரி இதே மாதிரி எங்க ஷோஸும் வந்து ஃபுல்லா ஆச்சுன்னா இது மாதிரி 10 படம் எடுத்து நீங்க ப்ரொடியூசர்ஸ் ரெடியா இருக்காங்க, அட்வான்ஸ் ஆகுது கஸ்டமர்ஸ் ரெடியா இருக்கேன். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.